தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே சொல்வோமா உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லாண்டவரே ஆமென் போல அரவணைக்க யாரும் இல்லையே நீர் போது என் வாழ்வில் அப்பா நீர் போதுமே நீர் போதும் ஓ நீங்க போதும் இயேசுவே நீர் போ எல்லாரும் சொல்லுவீங்களா தேவ பிள்ளைகள் உட்கார்ந்திருக்கிறோம் இதை பார்க்கிறவர்கள் நீர் போது என் வாழ்விலே இயேசையா நீர் போது உயர்த்தி சொல்லுங்க நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே கரங்களை உயர்த்தி கதரை ஸ்தோத்தரிப்போம் ஹல்லேலூயா இந்த மகிமையான நாளில் ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையோட உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன் ஹல்லேலூயா எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் நாளில் எனக்கு ஒரு வார்த்தை ரேமாவை கொண்டு என்னோடு பேசினார் காலை நேரத்தில் ஆண்டவர் சொன்னார் என் ஜனங்கள் வாழ்க்கையில் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஓட்டம் வேகமாக போக போகிறது ராமன் சொல்லுமா உங்களுடைய ஓட்டம் அதி வேகமாக மாறப்போகிறது சோர்ந்து போய் நடக்கவே முடியாமல் இருக்கிற உங்களை பலவீனப்பட்டு கூணி குறுகி போய் இருக்கிற நம்மை ஆண்டு சொல்ற இல்ல உன் ஓட்டம் அதிவேகமாக ஓட போகிறது எத்தனை பேருக்கு புரியுது ஒரு அலையில சொல்லுங்க அதாவது நீங்க இப்ப செய்யற எந்த காரியங்களும் இதுவரைக்கும் ஒரு லெவல்ல போய் கொண்டிருக்கிறது ஆனா இனி கர்த்தர் செய்ய போகிற மகிமையான காரியங்கள் அது அதிவேகமாக இருக்க போகிறது அது மகிமையானதாக இருக்க போகிறது ஒரு அலையில சொல்லுவோமா எல்லாரும் சொல்லுங்க என் ஓட்டம் அதிவேகமாக இதுவரைக்கும் நான் ஓடுனேன் நிறைய காரியங்களை நான் ஓடுனேன் என் வாழ்க்கையின் பாதையில ஓடுனேன் என் குடும்பத்தின் காரியத்துல ஓடுனேன் ஊழியத்தின் பாதையில ஓடுனேன் ஆனா அது ஒரு லெவல்ல ஒரு பலத்தோட இருந்துச்சு ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்க ஓட்டத்தை பலப்படுத்தி உன் கால்களை பலப்படுத்தி உன் கால்களை மான் கால்களை போலாக்கி உன்னை அதிவேகமாய் ஓடக்கூடிய அளவில் கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறார் கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோம் உன் கால்களை மான் கால்களை போல மாற்றி உன்னை அதிவேகமாய் ஓடக்கூடிய ஓ எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க ஹல்லேலூயா ஒரு நேரம் காலாட்களோடு ஓடும் போதே நம்ம என்ன பண்ணினோம் இளைத்து போனோம் காலாட்களோடு ஓடும் போதே சோர்ந்து போனோம் காலாட்களோடு ஓடும் போதே குன்றி போனோம் பலனிழந்து போனோம் ஓட முடியாதபடி தத்தளித்து கொண்டிருந்தோம் ஆண்டு சொல்ல இனி காலாட்களோடு ஓட்டம் அல்ல நீ குதிரைகளோடு ஓடத்தக்கதாக குதிரைகளோடு ஓடத்தக்கதாக கர்த்தர் உன்னை பலப்படுத்தி உன் ஓட்டத்தை அதிவேகமான ஓட்டமாக கர்த்தர் மாற்ற போகிறார் ஒரு ஆமென் சொல்லுவோமா எல்லாரும் சொல்லுங்க அதிவேகமாக கர்த்தரனை அவன் அவர்கள் இருக்கும் இடம் மட்டும் போன போதிலும் திரும்பி வரவில்லை என்றும் அதிவேகமாய் ஓட்டுகிறான் என்றும் சொன்னான் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் ஹல்லேலூயா எகு ஒரு தேவ திட்டத்தை சுமந்து கொண்டு வருகிறான் ஏன் அவன் ஓட்டம் மாறியது ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 9 அதிகாரம்
ஆறாம் வசனத்தை வாசிப்போமா. அவன் எழுந்து அறைவீட்டிற்குள் பிரவேசித்தான். அவன் அந்த தைலத்தை, அதாவது எலிசா அந்த தைலத்தை அவன் தலையின் மேல் வார்த்து அவனை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன்னை கர்த்தருடைய ஜனமாக இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன். ஆமென். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஒரு ராஜரிக அபிஷேகத்தை கர்த்தர் வார்க்க விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா. தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில வார்க்க விரும்புகிறார். ஏன் யெகூடைய ஓட்டம் மாறினது? பரிசுத்தாவியின் அபிஷேகம் அவன் மேல பலமா இறங்கியது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு அந்த ஆவியானவர் மகிமையும் அபிஷேகமும் உங்களை நிரப்பும் பொழுது உங்களுடைய ஓட்டங்கள் மாறும், உங்க தரிசனங்கள் மாறும், உங்கள் பார்வைகள் மாறும், உங்க எல்லைகள் மாறும். நீங்க செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவங்க நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இன்னைக்கு இறங்கக்கூடிய ஒரு அபிஷேகம் உன்னை நிரப்புமானால், இறங்கக்கூடிய ஒரு வல்லமை உன்னை எழுப்புமானால், ஆண்டவர் உன்னுடைய ஓட்டத்தை அதிவேகமாக மாற்றப் போகிறார். ஏன்னா இதுவரைக்கும் நீ உன்னுடைய பலத்தில் ஓடினாய், உன்னுடைய ஞானத்தை வைத்து ஓடினாய், யோசனையை வச்சு நீங்க ஓடிக்கொண்டிருந்தீங்க. இன்னையிலிருந்து ஆவியானவரே உன்னை கொண்டு போவார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா. ஓட்டுகிறது நிம்சையின் குமாரனா போல தான் இருக்குது, யெகுவே போல தான் இருக்கிறது, ஆனால் அவன் அதிவேகமாய் ஓட்டுகிறான். பழைய மனிதன் அல்ல இவன், பழைய ஒரு யெகுவை போல் அந்த இடத்திற்கு வரவில்லை. தேவ திட்டத்தை செய்வதற்கு, இயேசுபேலுடைய ரத்தத்தை தன் கையிலே வாங்குவதற்கு, தேவனுடைய ஊழியக்காரரின் ரத்தத்திற்கு ஆண்டவர் பதில் செய்வதற்கு கர்த்தர் யெகுவை அனுப்பினார். ஒரு ஆமென் சொல்லுவோமா. நார்மலான ஒரு பர்சனை போல வரல. இதுக்கு முந்தைய யெகுவை அநேகர் பார்த்திருக்கிறார்கள். அவன் ஓட்டம் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா இப்ப பாக்குறாங்க, அவன் அதிவேகமாய் ஓட்டுகிறான். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஏமேன். இதுக்கு பின்பு நான் ஓடக்கூடிய ஓட்டம் வித்தியாசமா இருக்க போகிறது. அநேகர் பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமிக்கத்தக்க வகையில் என்னுடைய ஓட்டங்கள் இருக்க போகிறது, என் செயல்கள் இருக்க போகிறது, என் பார்வை இருக்க போகிறது, என் பேச்சு இருக்க போகிறது, என் நடக்கை இருக்க போகிறது, நான் செய்கிற சகல காரியங்களும் இனி ஒரு வித்தியாசமா இருக்கத்தக்க வகையில் ஆவியானவர் கிரியை செய்ய போகிறார். உங்க ஓட்டம் அதிவேகமாய். ஆமென். பலன் இல்ல, நடக்கவே முடியல. இதுல எங்க எழும்புறது? எழும்புனாதான நடக்கவே முடியும், நடந்தாதான ஓட முடியும். இப்படி நிலைமையில் அநேகர் இருக்கலாம். ஆண்டவர் உங்களை எழுப்ப போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எழும்பி ஓட செய்ய போகிறார். யெகுவின் ஓட்டத்தை மாற்றினவர், யெகுவின் ஓட்டத்தை அதிவிரைவாய் மாற்றினவர் நம் ஒவ்வொருடைய ஓட்டத்தையும் அதிவிரைவாய் மாற்றப் போகிறார். ஆமென். அநேக நாட்கள் சோர்ந்து ஆனா நம்ம யோசிச்சுமோ, ஆண்டவரே இவ்வளவு நாட்கள் ஆயிடுச்சு, இந்த நாட்களை ஒருவேளை நான் இப்படி இருந்திருக்கலாமே. ஆனா ஆண்டவர் இல்ல, அந்த நாட்களையும் நீ தாண்டக்கூடிய அளவில் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து உங்களை பலத்தின் மேல் பலனடைய செய்து உன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய எல்லைக்கு சீக்கிரமாய் குறித்த தரிசனத்திற்கு தேவனுடைய அழைப்புள்ள உன்னை நிலைநிறுத்தும்படிக்கு கர்த்தர் உன்னை கொண்டு போகி அவருடைய வல்லமை விளங்க பண்ண போகிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. அதிவேகமாய் ஓட்டுகிறான் என்று சொன்னான். எல்லாரும் சொல்லுங்க, அதிவேகமாய். ஆம. இன்னும் ஓட்டம் எப்படி இருக்கணும்? ஜபத்தில் எப்படி இருக்கணும்? எல்லாரும் சொல்லுங்க, அதிவேகமாய். கர்த்தரை தேடுகிற காரியத்தில் எப்படி இருக்கணும்? அதிவேகமாய். யோசிக்கலாம், ஐயோ லாக்டவுன் போடுறாங்க, சர்ச்செல்லாம் மூட போகுது. இல்லை, அதிவேகமாய் செயல்படுங்க. ஆமென். இங்க ஒரு பிளான் வச்சிருந்தா பரலோகம் ஒரு பிளான் நமக்கு வச்சிருக்கோம். இங்க ஒருத்தன் அடைக்கிறானா பரலோகம் நமக்காக திறக்கும். இங்க ஒருத்தன் நம்ம ஓட்டத்தை நிப்பாட்டணும்னு நினைக்கிறானா பரலோகம் நமக்காக ஓட்டத்தை ஆரம்பிக்கும். இதுதான் பரலோகத்தின் கவர்மெண்ட்டுக்கும் பூமிக்குரிய கவர்மெண்ட்டுக்கும் வித்தியாசம். ஆமென் சொல்லுவோமா. இங்க எல்லாம் அடைக்கப்படுற சூழ்நிலை இருக்கும் போது ஆண்டவர் சொல்றார், அதிவேகமாய் ஓட போகிறாய். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா. அதிவேகமாய் எல்லாவற்றிலும் அதிவேகமாய் கர்த்தரை நடத்த போகிறார். அதிவேகமா எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். அக்கினி ரதத்திலே உங்களை கொண்டு போய் சேர்க்க விரும்புகிறார். ஆமென். ஒரு நாட்கள் காலாட்கள் மனுஷன் கூட நம்மளால என்ன செய்ய முடியல, இணைஞ்சு ஓட முடியல, பலன் இல்லை. ஆமாவா இல்லையா?
நமக்கு பின்ன வந்தவன் எங்கயோ போயிட்டு இருக்கான் கரெக்ட்டா நமக்கு பின்ன வந்தவன் எங்கயோ போயிட்டு இருக்கான் எவ்வளவோ ஆசீர்வாதங்களை சுந்தரிச்சிட்டான் ஆனா நாம இத்தனை வருஷம் ஆண்டவருக்குள்ள இருக்கோம் ஆனா அந்த நன்மை இன்னும் பார்க்க முடியல இல்ல இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அதிவேகமாய் உன்னை ஓடச் செய்து நீ இழந்து போனவைகள் நீ பெற்றுக்கொள்ளாதவைகள் விட்டவைகள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு பிடித்துக்கொண்டு சுதந்தரித்துக்கொண்டு செய்ய வேண்டியவரை செய்யத்தக்கதாய் கர்த்தருடைய கண்களில் நமக்கு கிருபை உண்டாகிறது கரங்களை உயர்த்தி கர்த்தர மகிமைப்படுத்துங்க என் ஓட்டம் அதிவேகமாய் ஆமென் அதிவேகமாய் ரெண்டு ராஜாக்கள் 9 அதிகாரம் 16 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம் அப்பொழுது யெகூ ரதத்தின் மேல் ஏறி எத்தனைவே நம்புறீங்க உங்க ஓட்டம் அன்னைக்கு அதிவேகமாய் மாறணும்னா ஏற வேண்டிய இடத்துல நம்ம ஏறணும் ஒரு ஆமென் சொல்லுவீங்களா என்னை கர்த்தர் என் ஓட்டத்தை மாற்றணும் அதே மாட்டு வண்டியில தவந்துகிட்டு இருக்க கூடாது சப்பானியே போல தவந்துட்டு இருக்க கூடாது கர்த்தர் சொல்றா உனக்காக ரதங்கள் வந்திருக்கிறது உனக்காக குதிரைகள் வந்திருக்கிறது பரலோக சேனைகள் இறங்கி இருக்கிறது நீ ஏறி செய்ய வேண்டியவை என் திட்டத்தை செய்வதற்கு நீ கடந்து போக வேண்டிய நேரம் வந்து விட்டது பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களை அப்படி பலப்படுத்தி ஓட்டத்தை ஆமென் அப்ப அதிவேகமாய் ஓடும் பொழுது அநேக தடைகள் இருக்கலாம் அநேக பள்ளங்கள் இருக்கலாம் மேடுகள் இருக்கலாம் மலைகள் இருக்கலாம் பள்ளத்தாக்குகள் இருக்கலாம் ஆனா ஆண்டவர் அந்த மலைகளையும் பள்ளத்தாக்குகளையும் தாண்ட பண்ணுகிறவர் எல்லாம் சொல்லுங்க பலத்தால் இடைகட்டி வழியை செவையாக்கி வாழ வைப்பவரே வாழ வைப்பவரே பலத்தால் இடைகட்டி செவையாக்கி என் ஓட்டத்தை இனி எவனும் தடுக்க முடியாது தலையில சொல்லுவோமா இவன் பாருங்க வேகமாய் ஓட ஆரம்பிக்கும் போது ஒருத்தன் வந்து கேக்குறான் யோராம் யெகுவை கண்டவுடனே யெகுவே சமாதானமா என்றானாம் ஆமே என் ஓட்டம் அதிகமாச்சுன்னா என்னை விரோதிக்கிற என்னை எதிர்த்து நிற்கிற எல்லாம் என்னுடைய சமாதானமாகும்படி வருவார்கள் ஒரு அலையில சொல்லுவீங்களா வெறுமையா இருக்கிற நாட்களில் ஒன்றுமில்லாம இருக்கிற நாட்கள் ஒருத்தனை நம்மளை மதிக்க மாட்டான் கத்தனம கூட இருக்கிறார் ஆனாலும் கணம் இருக்காது ஆனா ஆவியானவர் இன்றைக்கு உண்மையில தங்கி இருக்க ஆரம்பித்துட்டாரோ உன் ஓட்டம் வேகமாக ஓட ஆரம்பிக்கிறதோ அன்னைக்கு உன்னை தேடி வராதவர்கள்லாம் உன்னை தேடி வரும்படியாய் எத்தனை பேர் நம்புறீங்க அவங்க மாத்திர கையை உயர்த்தி சொல்லுங்க என்னை தேடி ஆமே வரும்படியாக ஆண்டவர் கிரியை செய்வார் கேக்குறான் சமாதானமான் அதற்கு எகு உன் தாயாகி ஏசபேலின் வேசித்தனங்களும் அவளுடைய பில்லி சூனியங்களும் இத்தனை ஏராளமா இருக்கில் சமாதானம் ஏது விவேகம் அதிகமாக பாருங்க கிருபை வரங்கள் அதிகமாக வல்லமை பெருகும் போது அவன் சொல்றான் உன் தாயோட வேசித்தனமும் பில்லி சூனியமா ஏராளமா இருக்கும் போது சமாதானம் எப்படி இருக்கும் நான் சந்திக்க வேண்டிய இடத்துல உன்னை சந்திக்கிறேன் எப்படி காம்பிரமைஸ் ஆகல பாருங்க ஒரு அலையில சொல்லுவீங்களா ஓட்டம் அதிகமாகும் போது கர்த்தர் எல்லாரோடையும் காம்பிரமைஸ் ஆக விட மாட்டார் புரிஞ்சா சொல்றது எல்லாரும் சொல்லுங்க ஆண்டவர் என் ஓட்டம் அதிவேகமா இருக்க போகிறார் அடுத்தது பாருங்க 24 அதிகாரத்தில் யெகூ தன் கையால் வில்லை நானேற்றி அம்பு யோரோமுடைய நெஞ்சில் உருவி புறப்படத்தக்கதா அவனை அவன் புயங்களின் நடுவே எய்தான் அதனால் அவன் தன் ரதத்தில் சுருண்டு விழுந்தான் வேகம் அதிகமாக அதிகமாக கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் ராமேன் சொல்லுவோமா எல்லாரும் கரங்களை பற்றி சொல்லுங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற யாரா இருந்தாலும் சரிதான் உன் வேகம் அதிகமாயிட்டுனா ஆமென் சகலவற்றையும் நீ மேற்கொள்ளுகிறவனாய் சகலவற்றை நீ ஆளுகை செய்கிறவனாய் சகலவற்றையும் ஜெயிக்கிறவனாய் நீ ஜெயிக்கிறவனாய் இருப்பாய் ஜெயிக்க புறப்படுகிறவனாய் இருப்பாய் ஜெயம் கொள்ளுகிறவனாக ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார் அம்மே சோர்ந்து போயிட்டோம் இழந்து இல்லைங்க ஓட்டத்தை மறுபடி தொடக்குவார் பிதாவே இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு தேவ பிள்ளைகள் மட்டுமே கரம் இறங்கட்டும் அதிவேகமா எகு ஓட்டி உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றினது போல இனி வரும் நாட்களில் நாங்களும் அதிவேகமாய் ஓடி உம்முடைய ஓட்டத்தை உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும் வல்லமை விளங்க பண்ணும்
அபிஷேகத்தால் நிரப்பும், வல்லமையால் நிரப்பும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.